السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله. وكما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி இரவிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய கடைசி இரவு என்பது சிலரை பொறுத்த மட்டில் வாழ்நாளில் கடைசி ரமலானின் கடைசி இரவாக கூட இருக்கலாம். சென்ற வருடம் நம்மோடு ரமலான் மாதத்தில் இருந்த பலர் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. கபருக்குள் கபராளிகள் என்ற பெயரோடு சென்று அடங்கிவிட்டார்கள், முடங்கி போய்விட்டார்கள். இது அவர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் கருதக்கூடாது. அல்லாஹ் இந்த ஆவிதை எல்லோருக்கும் தர வேண்டும், யாருக்கும் பொருத்தலாம். இந்த நிலையில் நேற்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பார்த்தோம். ரமலான் மாதம் முடிந்ததோடு சமுதாயத்தில் வணக்கத்தில் இருந்து வந்த ஆர்வம் குறைந்து விடுகிறது. ரமலான் முழுவதும் பள்ளிவாசல் நிரம்பி வடித்தது. ஆனால் ரமலான் முடிந்த மறுநாள் அசர் தொழுகையிலேயே பார்க்கிறோம் பள்ளிவாசல் காத்தாடுகிறோம். பெருநாள் அன்று அசர் தொழுகைக்கு வந்து பள்ளியை பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே தொழுகின்ற மக்களுடைய அளவை பார்த்தால் மிகுந்த வருத்தத்தோடு காணப்படும். என்ன காரணம்? எழுதப்படாத சட்டம் என்பதை போன்று சமுதாயத்தில் இப்படி ஒரு மனநிலையில் ரமலான் முடிந்தது, வணக்கம் முடிந்தது, இனி அடுத்த வருடம் ரமலான் வருகிற போது மீண்டும் வணக்கத்தை கையில் எடுப்போம், அதுவரைக்கும் முழு ஓய்வு. அன்புக்களே, உண்மையான மூமினுடைய வாழ்க்கையில் வணக்கத்துக்கு ஓய்வே இல்லை. அல்லாஹுவின் திருத்துதரை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நபியே நீங்கள் முக்கியமான பணிகளில் இருந்து முற்று பெற்று விட்டால் நின்று வணங்குங்கள். அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தில் செய்த பணிகள் என்ன? அரசாங்கத்தின் பணி, குடும்ப பணி, தன்னுடைய தோழர்களுக்கு மார்க்கத்தை பயிற்றுவிக்கின்ற பணி, அதிமுக்கியமான தலையான பணிகளில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். அப்படி என்றால் என்ன சொல்ல வேண்டும்? நாயகமே, உங்களுடைய பணிகள் முடிந்துவிட்டால் சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொன்னால் கைதா பரகத்தே, முக்கியமான பணிகள் முடிந்துவிட்டால் ஃபன்சப், நபிய நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமும் சரி, தோழர்களுடைய பழக்கமும் சரி, எப்படி இருந்தது? மறுமைக்காக முழு நேரத்தையும் பயன்படுத்திவிட்டு கொஞ்சம் மீதம் இருந்தால் துனியாவுக்காக அதை திருப்புவது. முழுக்க முழுக்க 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை அல்லாஹ்வுக்காக, ஆகரத்துக்காக, தீனுக்காக, மறுமைக்காக என்றே செலவு செய்வது. ஒரு சொற்ப நேரம் மீதம் வருகின்ற எஞ்சிய ஒரு சொற்ப நேரத்தை துனியாவுக்காக செலவிடுவது. ஆனால் வேதனையான செய்தி,
இன்று நம்முடைய நிலை தலைகீழாக புரட்டி போடுங்கள். முழுக்க 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 துனியாவுக்காக வேண்டித்தான். காசு பணம் கொண்ட மனைவி மக்கள் உள்ளிட்ட இந்த விஷயத்துக்காகத்தான் முழுமையான குர்பானி. கொஞ்சம் நேரம் கிடைத்தால் கொஞ்சம் தொடர்ந்து கொள்வோம், கொஞ்சம் ஓதிக்கொள்வோம். தலைகீழ் மாற்றம். ஆக அன்புகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, நபியாக இருந்தாலும் சரி மரணம் வரைக்கும் வணங்க வேண்டும். நபியாக இருந்தாலும் சரி பணிகள் முடிந்துவிட்டால் இறைவணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி என்றால் ஓய்வு எப்போது? அன்புகளே, மூமினான மனிதர்களுக்கு ஓய்வு எப்போது? நல்ல ஓய்வு இருக்கிறது, நிம்மதியான ஓய்வு. எந்த பிரச்சனை நம் கனவத்தில் அரூஸ் புதுமணவாளனை போன்று உறங்கு என்று சொல்லப்படும். வழக்கமாக சொல்லுவார்கள், உறங்கு மகனே உறங்கு, புதுமணவாளனை போன்று உறங்கு. லா யூகிதுஹு இல்லா அஹப்பு அஹ்லிஹி, அவனை அவனுடைய குடும்பத்தில் மிக மிக பிரியமானவர் மட்டும்தான் எழுப்ப வேண்டும், வேறு யாரும் எழுப்ப முடியாது. அப்படி ஒரு தூக்கம் இருக்கிறது. திருமணம் முடிந்த ஆரம்ப முதல் இரண்டு அது முதல் அந்த நாட்களில் ரொம்ப களைப்போடு தூங்குவார் மணமகன். யார் சென்று எழுப்பினாலும் அவர் எழுப்ப மாட்டார். ஆனால் புது மணப்பெண் வந்து எழுப்பினால் அவர் கண் திறந்து பார்ப்பார். புது மணப்பெண் அவரை தட்டி எழுப்பிவிட்டால் கண் திறந்து பார்ப்பார், என்ன என்று கேட்பார். அதைத்தான் இங்கே மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அவன் குடும்பத்திலேயே அவனுக்கு ரொம்ப பிரியமான நபர் யாரோ அவர் எழுப்பினால்தான் எழுப்புவாரே, அப்படிப்பட்ட தூக்கமாக நீ தூங்கு. ஆம், உண்மையான உங்களுக்கு ஓய்வு என்பது கபருக்குள்ளே போனால் தான், ரூஹு அடங்கினால்தான் ஓய்வு. ரூஹு அடங்குகின்ற வரைக்கும் ஓய்வு என்பதே இல்லை, கபருக்குள் போகின்ற வரைக்கும் ஓய்வு என்பதே இல்லை. ஆக அன்புகளே, அந்த அடிப்படையில் ரமதானுக்கு பின்னும் நம்முடைய வணக்கங்கள் தொடர வேண்டும். நோன்பு நோக்கம் ரமதானில், ரமதானுக்கு பின்னும் நோன்பு நோக்க வேண்டும். அதை ஒரு நோவி பார்த்தோம். ஷப்பால் மாதத்தில் நோக்க வேண்டிய ஆறு நோன்புகளை பற்றி பார்த்தோம். சுருக்கம் சுருக்கமாக வேறு சில நோன்புகளை, துறவிகள், சில திக்ர்களை பார்த்துவிட்டு முக்கியமான விஷயத்துக்கு நாம் வருவோம். அடுத்த அன்புக்குரியவர்களே, நோன்பிலே இரண்டாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு. துல்ஹஜ் மாதம் குறை பத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் கேட்கப்பட்டது, அரஃபாவுடைய நோன்புக்கு என்ன பலன்? பெருமானார் சொன்னார்கள், கடந்த அடுத்து வருகின்ற இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும். அந்த பிள்ளை எல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய செய்தி. நோற்பது ஒரே ஒரு நோன்பு, கிடைக்கின்ற பலன் இரண்டு வருடங்களுடைய பாவ மன்னிப்பு, சாதாரண விஷயம் அல்ல. அதே போன்று மூன்றாவது ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் மாதம் குறை பத்து, முன்பாக ஒரு நாள் அல்லது பின்பாக ஒரு நாள் பெருமானால் சேர்த்துக்கொள்ள சொன்னார்கள். ஒன்பது பத்து அந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு பலன் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அடுத்து வருகின்ற ஒரு வருடத்து பாவத்து பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வருடத்து பாவம் மன்னிக்கப்படும். ஆக வலியுறுத்தப்பட்ட நோன்புகளில் முதன்மையான நோன்பு என்று கேட்டால் அரஃபாவுடைய நோன்பைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கடுத்து ஆஷூரா, அதுக்கடுத்து ஷப்பால் மாதத்தினுடைய ஆறு நோன்புகள், அதற்கடுத்து அல்லாஹுவின் தூதர் நமக்கு கற்றுத்தந்த நோன்பு. மாதங்கள் தோறும் மூன்று நோன்புகள் நோக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், இதா சும்த மின ஷஹரி தலாதத்தன் ஃபஸும் தலாத அஷரத்த வ அர்பஅ அஷரத்த வ ஹம்ஸ அஷரத்த. அபூதர், நீங்கள் மாதங்கள் தோறும் மூன்று நோன்புகள் நோன்றால் வரை பதிமூன்று பதினான்கு பதினைந்து என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன புரிகிறது? மாதங்கள் தோறும் பொதுவாக மூன்று நோன்பு வைக்கலாம், ஆனால் அந்த பொதுவான மூன்று நாட்களை பதிமூன்று பதினான்கு பதினைந்தாக ஆக்கிக் கொள்வது ஏற்றம். ஒருவருக்கு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தவறி போய்விட்டது என்பதற்காக அந்த மாதத்தின் மூன்று நோன்புகள் தவறிவிட்டது என்று அர்த்தம் அல்ல. மாதம் முடிவதற்குள் மூன்று நோன்புகளை நோக்க வேண்டும். அந்த மூன்று நோன்புகளை இந்த மூன்று நாட்களில் வைத்துக் கொண்டால் ஏற்றம் என்றுதான் புரிகிறது. ஆக இதுவும் அல்லாஹுவின் திருத்துதல் காட்டி கொடுத்த ஒரு சுன்னத்தான நோன்பு. அதற்கடுத்து பார்க்கிறோம், வாரங்கள் தோறும் இரண்டு நாள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை. திங்கட்கிழமை நோன்பை குறித்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, நாயகமே யௌமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோமே அதை பற்றி என்ன கருத்து?
பெருமானா சொன்னார்கள், லாக்க யோகம் உளித்து ஃபீஹி, அன்றுதான் நான் பிறந்தேன், திங்கள் கிழமை தான் நான் பிறந்தேன், யோகம் புழிஸ்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் நபியாக அனுப்பி வைக்கப்பட்டேன். பெருமானார் பிறந்த நாள், நபியாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் திங்கள் கிழமை. ஆகவே திங்கள் கிழமை நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்க வேண்டும் என்ற கூற்றை குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் கேட்கப்பட்டது, நாயகன் வியாழக்கிழமை நோன்பு நோக்குவது அன்று ஒரு வார அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த வாரம் முழுவதும் செய்த அமல்கள், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி என்றால் வாரத்தில் திங்கள் வியாழன் இரண்டு நோன்புகளும் வந்துவிட்டது. அடுத்து பார்க்கின்றோம் அல்லாஹுவின் திருத்தூதர் கடைபிடித்த இன்னொரு நோன்பு. ஏற்கனவே சொன்னதை போன்று ஷாபான் மாதத்தினுடைய நோன்பு, ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹுவின் திருத்தூதர் அதிகமாக நோன்பு நோக்கியிருக்கிறார்கள். அதிகமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், பெருமானார் நோன்பை விடவே மாட்டார்களோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில வருடங்கள், பெருமானார் அறவே நோன்பு நோற்க மாட்டார்களோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில வருடங்கள் ஷாபான் மாதத்திலே பெருமானார் நோன்பு நோக்கிறார்கள். ஆக ஷாபான் மாதத்தை பொறுத்த மட்டில் அதிகமாக பெருமானார் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நாமும் நோன்பு நோக்கலாம். ஆனால் ஷாபான் மாதத்தில் வரை 13, 14, 15 என்று சொல்வது சுன்னத்து. ஆனால் 13 இல்லை, 14 இல்லை, 15 மட்டும் ரெண்டு நாள் விடுபட்டு போய்விட்டது. ஐயாமுல் பியதுடைய மூன்றாவது நோன்பு மட்டும் நான் நோக்கினேன் என்றால் அதுக்கும் பாதகம் இல்லை, தவறு இல்லை. ஆனால் இந்த பேரெல்லாம் இல்லை, பராத்து நோன்பு நோக்குகிறேன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதத்தை என்று நேற்றை நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் அந்த செய்தி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆக அன்புகளே, ஒரு சுருக்கமான நாம் கடைபிடிக்க, ரமலானுக்கு அப்பாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில நோன்புகளை பற்றி இப்போது நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து ஈமானுக்கு அடுத்து நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வணக்கம் தொழுகை. தொழுகையை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள்தோறும் வளமையாக பேணி வந்த தொழுகை 40 ரக்அத்துக்கள். பெருமானார் 40 ரக்அத்துக்களை எல்லா காலங்களிலேயும் வளமையாக பேணி வந்திருக்கிறார்கள். 40 ரக்அத்துக்கள், ஃபர்து 17, சுன்னத்து 12, தஹஜ்ஜத்திலே 11, 17, 12, 29, அடுத்து ஒரு 11, 40 ரக்அத்துக்கள். இந்த 40 ரக்அத்துக்களை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக பேணி வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, எப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு திரும்ப திரும்ப சென்று 40 முறை ஒரு கதவை தட்டுகிறான். தரங்கள் கருணை காட்டுங்கள், தரங்கள் கருணை காட்டுங்கள், 40 முறை நாள்தோறும் தட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கதவு திறக்கப்படாமல் இருக்குமா? இந்த வார்த்தை நான் கேட்கவில்லை, அதற்கு இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய வணக்கத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்ததற்கு பின் இந்த கூற்றை குறிப்பிட்டார்கள். 40 ரக்அத்துக்கள் அல்லாஹ்வின் தூதர் வளமையாக தொழுது வந்தார்கள். அதை சொல்லிவிட்டு குறிப்பிட்டார்கள், 40 முறை ஒரு எஜமானனுடைய வீட்டுக் கதவை போய் ஒருவன் தட்டுகிறான் என்றால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் திறக்கப்படாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக திறக்கப்படும். அவனுடைய வேண்டுகோள் என்ன என்று கேட்டு நிச்சயமாக நிறைவு செய்யப்படும். ஆக தொழுகைகளை பொறுத்த மட்டில் 40 ரக்அத்துக்கள் வளமையாக தொழ வேண்டும். 17 ரக்காத் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து 12 ரக்காத்துக்கள், சுபுஹுக்கு முன்பாக 2 ரக்காத்து, லோஹருக்கு முன்பாக 4, லோஹருக்கு பின்பாக 2, மகரிபுக்கு பின்பாக 2, இஷாவுக்கு பின்பாக 2, தஹஜ்ஜத்திலே 8 ரக்காத்து, தஹஜ்ஜத்து 3 ரக்காத்து வித்துரு முடிந்தது. இதை ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய முன் சுன்னத்தை ஒருபோதும் விட்டதில்லை. பிரயாணம் சென்றாலும் சரி, பெருமானார் வளமையாக தொழுவார்கள். ஆனால் மற்ற 12 ரக்அத்துக்கள், இந்த 2 போகம் இதமுள்ள 10 ஊரிலே இருந்தால் தொழுவார்கள், பிரயாணம் போனால் தொழமாட்டார். பிரயாணம் சென்றால்
லொஹரு, அசரு, இஷா, இந்த நான்கு ரக்அத் தொழுகைகளையே ரெண்டு ரக்அத்தாக சுருக்கி விடுவார்கள். பருந்தே சுருக்கப்படுகிறது. ஆக சுன்னத்தை அல்லாஹுவின் திருத்துடன் நிறுத்தி வைப்பார்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊரிலே சுன்னத்துக்களை பேணுவது பெருமானாருடைய வழி. சுன்னத்து, சுன்னத் சொல், முந்திய பிந்திய சுன்னத்துக்களை பிரயாணத்தை விட்டு விடுவது ரசூல் அலைஹி வஸல்லம். விட்டு விட்டால் நேரம் இருந்தால் நஃபில் தொழுங்கள், அதிகமாக விடுபட்டு போன கல்லா தொழுங்கள், வேறு ஏதாவது தொழுது கொண்டுங்கள். சுன்னத்து என்ற பேரில் வேண்டாம் என்று தான் சொன்னமே அல்லாமல் அறவே தொழக்கூடாது என்று யாரும் தடை போடவில்லை. தாராளமாக நீங்கள் நஃபிலுக்கு மேல் நஃபில் என்ற நியத்தை வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள், தடையே இல்லை. அடுத்த அன்புக்குறிகளை இந்த சுன்னத்துகளில் அந்த முகருக்கு அந்த சுகுடைய மூ சுன்னத்துக்கு தான் பெருமானார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அடுத்து இன்னொரு செய்தி, ஊரிலே இருக்கிற போது சுபுகுடைய சுன்னத்து லொஹருடைய சுன்னத்து விடுபட்டு போய்விட்டால் அதை கலா செய்வதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சுபு சுன்னத்து விடுபட்டு போய்விட்டது, சுபுகைக்கு துறவைக்கு பரதுக்கு பின்பாக நாம் அதை கலா செய்யலாம். லொஹருத்துடைய முன் சுன்னத்து விடுபட்டு போய்விட்டது, லொஹரு துறவையை தொடுதுவிட்டு பிந்திய சுன்னத்தை முன்பாக நிறைவேற்றிவிட்டு அடுத்து விடுபட்டு போன அந்த முந்திய சுன்னத்தை தொழ வேண்டும். இந்த சுன்னத்தை கலா செய்தல் என்பது சுபுஹுக்கும் லொஹருக்கும் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த தொழுகைக்கும் இல்லை. இதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து தஹஜ்ஜு தொழுகை இருக்கிறது. அல்லாஹுவின் திருத்தூதர் வாழ்நாளில் விடாமல் தொழுது தொழுகை விடவே இல்லை. முந்தைய பிந்திய சுன்னத்துக்களை பிரயாணம் போனால் விட்டு விடுவார்கள், தஹஜ்ஜு தொழுகை பிரயாணம் போனாலும் விடமாட்டார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் விடமாட்டார்கள், போர்க்களத்துக்கு போனாலும் விடமாட்டார்கள், நெடும் பயணத்தின் காரணமாக கடும் களைப்பு, கடுமையான சோர்வு, அப்படி இருந்தும் அமர்ந்து கொண்டாவது பெருமானால் தொழுவார்கள். நிற்க முடியாவிட்டால் அமர்ந்து, நோய் நிற்க முடியாவிட்டாலும் அமர்ந்தாக தொழுவார்கள். ஆக தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் வருத்தமான செய்தி, இந்த சமுதாயத்தில் அல்லாஹுவின் தூதர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதை நாம் விட்டுவிட்டோம். எதற்கு முக்கியத்துவம் தரலையோ, எதை சொல்லவில்லையோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு நாம் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கோம். அல்லாஹ் நமக்கு இதை விளக்கத்தை தர வேண்டும். அதே போன்ற அன்புகளை இதையும் தாண்டி நூறு நாலா நூறு வெளிச்சத்துக்கு மேல் வெளிச்சம் பெருமானார் நாற்பது ரக்அத்துகள் தான் தொழுதாக இருந்தாலும் அதற்கு மேலும் காட்டியிருக்கிறார்கள். துஹா தொழுகை குறைந்தது ரெண்டு, கூடுதபட்சம் எட்டு ரக்அத்துகள், நடுநிலை நான்கு ரக்அத்துகள் துஹாக்களாம். இப்படி அல்லாஹுவின் தூதர் காட்டி கொடுத்த தொழுகைகள் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவேன். துஹா என்பதும் இஷ்ராக் என்பதும் ரெண்டும் ஒன்று தான். தனித்தனியாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். எந்த ஹதீஸ் கிதாபிலேயும் எந்த ஃபிக்ஹ் சட்ட கிதாபிலேயும் சலாத்துல் இஷ்ராக் என்ற ஒரு தலைப்பே இல்லை. சலாத்துல் துஹா என்றுதான் இருக்கிறது. எந்த கிதாப் எடுத்துப்பார், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவு, இப்னு மாஜா, நஸ்ஈ, எந்த கிதாப் என்ன எடுத்துப்பார், சலாத்துல் இஷ்ராக் என்று ஒரு தலைப்பே இல்லை. சலாத்துல் துஹா, துஹா தொழுகை என்று தான் இருக்கிறது. ஆனால் துஹாவுக்குரிய நேரம் எது, சூரியன் உதித்து அந்த மக்ருஹான நேரம் கடந்து விட்டால் அதாவது இருபது நிமிடங்கள் கத்ரர் ரியம்ஹி என்பார்கள் அரபியிலே, ஒரு ஈட்டியின் உயரத்துக்கு சூரியன் அடிவானத்தில் உதித்த சூரியன் ஒரு ஈட்டி முனையளவு வருவதற்கு 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த 20 நிமிடங்கள் கடந்து விட்டால் பார்ப்பதற்கு சிகப்பாக இருந்த அந்த நிறம் மாறி வெண்ணிறம் என்று பளிச்சென்று மாற ஆரம்பித்துவிடும். அந்த மஞ்சளித்த நிறம் தான் ஷைத்தான் வணங்கப்படுகின்ற நேரம். சூரியன் உதிக்கின்ற போதும் சூரியன் மறைகின்ற போதும் மஞ்சளித்து விட்டு அந்த நேரம் ஷைத்தான் வணங்கப்படுகின்ற நேரம். ஆகவே தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஒரு உச்சியில் இருக்கிற போதும். இப்போது இந்த துஹா தொழுகைக்கு உண்டான ஆரம்ப நேரம், அந்த மக்ருஹான நேரம் முடிந்து 6 மணிக்கு சூரிய உதயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 6:20 ஆரம்பித்து விட்டது. எது வரைக்கும் தொழலாம், சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற வரைக்கும், உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்பாக வரைக்கும். உச்சிக்கு வந்து விட்டால், வந்து சாய்ந்து விட்டால் லோடு ஆரம்பமாகிவிட்டது. அந்த உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்பாக வரைக்கும், அதாவது உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 12:30 to 12:30 உச்சிக்கு வருகிறது என்று சொன்னால் ஒரு 12:30 வரைக்கும் வரலாம். ஆனால் ரொம்ப ஏக்கமான நேரம் எது, பெருமானார் சொன்னார்கள் சலாத்துல் துஹா ஹைன தர்முல் ஃபிஸார்,
ஒட்டக குட்டியின் குழம்பில் சூடேறுகின்ற நேரம்தான் ஏற்றமான நேரம் என்று சொன்னார்கள். அது என்ன ஒட்டகை குட்டியின் குழம்பிலே சூடேறுகின்ற நேரம்? பாலைவனத்திலே படுத்து கிடக்குமாம் ஒட்டக குட்டி. பாலைவனத்திலே ஒட்டக குட்டி படுத்து கிடக்குமாம். சூரியனுடைய ஒளிக்கத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெப்பத்தோடு அது வீச ஆரம்பிக்கும். சூரியனுடைய ஒளிக்கத்தையில் வெப்பம் உமிழ ஆரம்பிக்கும். அது எப்போது? ஏறத்தாழ 9 மணி 10 மணி என்ன பொறுக்க சூடு பொறுக்க முடியாமல் குட்டி எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். படுத்து கிடந்த குட்டி சூரிய வெப்பத்தில் ஒளிக்கத்தையில் வருகின்ற வெப்பத்தை பொறுக்க முடியாமல் நடக்குமாம். நடக்கும் போது அந்த கால் குழம்பிலே சூடடிக்குமாம். அது ஏற்றமான நேரம் துஹாத்துருகிக்கு அந்த சூரியனுடைய ஒளிக்கட்டையில் நல்ல சூடு வெப்பம் வெளிப்படுகின்ற அந்த நேரத்தில் ஒரு நமது நாட்டை பொறுத்த மட்டில் 9 மணியில் இருந்து 1:30 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் இருந்தபோது வெப்பம் ஏற்றம். இப்போது வாருங்கள், இந்த துஹா தொழுகையை இளங்காலை நேரத்தில் சூரியன் உதித்து 20 நிமிடம் கழிந்து அந்த ஆரம்ப நேரம் இருக்கிற இளங்காலை நேரம் அந்த நேரத்தில் தொழுதால் அதற்கு பேர் இஷ்ராக் என்று நாம் சமுதாயம் சொல்கிறது. கொஞ்சம் தள்ளி தாமதித்து சூரியனுடைய ஒளிக்கட்டையில் வெப்பம் ஏறியதற்கு பின்பாக தொழுதால் துஹா என்று குறிப்பிடுகிறது. ஆக தொழுகை ரெண்டும் ஒன்றுதான். முன்பாக தொழுதால் ஒரு பேர், பின்பாக தொழுதால் ஒரு பேர். ஆனால் ஹதீஸை பொறுத்த மட்டில் முன்பாக தொழுதால் வேறு ஒரு பேர் என்று எங்குமே இல்லை. ஆக துஹா தொழுகை ஒரு சிறப்பான தொழுகை. துஹா தொழுகின்றவருக்கு 3 வகையான வாக்குறுதி. 1, அன்று அவருடைய வாழ்க்கையின் தேவை முழுவதற்கும் அல்லாஹ் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். 2, அன்று அவருடைய ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பாதுகாப்பு பொறுப்படுத்திக் கொள்கின்றார். 3, ஹதீஸினுடைய அடிப்படையில் சில நல்லடியாக விளங்கிய விளக்கம், எலும்பு முறிவுகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறார். இந்த ஹதீஸை பற்றி பெருமானார் துஹா தொழுகையை பற்றி சொல்ல வந்தவர் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடலில் 360 மூட்டுக்கள் இருக்கின்றன, மடங்கி நிமிர்கின்ற மூட்டுக்கள். இங்கே ஒரு மூட்டு, இங்கே ஒரு மூட்டு, இங்கே ஒரு மூட்டு, இங்கே இப்படி மொத்தம் எண்ணி பார்க்கிறபோது 360 மூட்டுக்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் நாம் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்ன போது பிரமித்தார்கள் சஹாபாக்கள், நாயகமே ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மம் செய்வதற்கு என்ன செய்ய? அப்போதுதான் சொன்னார்கள், பெருமானா இவை எல்லாவற்றுக்கும் துஹா நேரத்தில் நீங்கள் தொழுகின்ற 2 ரக்காத்து தொழுகை ஈடாக ஆகின்றதுன்னு சொன்னார். இன்று நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், துஹா தொழுகையை வடமையாக யார் பேணி வருகின்றாரோ அவர்களுக்கு பெரும்பாலும் எழுந்து முடிவு என்பது ஏற்படுவதில்லை, முதுமை அடைந்து விட்டதற்கு பின்பும் கூட. ஆனால் சில பழக்கம் இந்த வட்டி தொழில் செய்து வட்டியின் மூலமாக சம்பாதித்து சாப்பிடுகிற தொழிலாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் பார்க்கிறோம் பெரும்பாலும் கால் முறிவு, கை முறிவு, தேச சரிக்கு விழுந்தால் போதும் எழும்பு நொறுங்கிவிடும். வட்டியின் மூலமாக வட்டி தொழில் செய்து அதன் மூலமாக சம்பாதித்து யார் அந்த உணவை உண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்கின்ற அனுபவ ரீதியான தண்டனை லேசாக சரிக்கினால் போதும் எழுவது. அதற்கு நேர் மாற்றம் ஹலாலான வாழ்வாதாரத்தோடு துஹா தொழுகை தொழுது வருகின்ற பழக்கம் ஒருவரிடத்தில் இருந்தால் அல்லாஹ் பெரும்பாலும் அடுத்தவர் விழுந்தால் எழ முடியுமா, கடுமையான விபத்தை கடுமையான முறிவை சந்திப்பார் என்று கருதப்படுகின்ற அந்த இடத்திலும் அல்லாஹ் இவருக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பாதுகாப்பு செய்யும். இது அல்லாஹ் அவருக்குரிய கிஃப்ட், ஒரு அன்பளி. ஆக அன்புக்குறி நாம் அந்த 12 ரக்காத்துகளோடு துஹா தொழுகையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு செய்தி, நம் சக்திக்கு முடியக்கூடிய அளவுக்குத்தான் எந்த வணக்கத்தையும் நாம் கடைபிடிக்கணும். சில பேர் ஆர்வக் கோளாறின் காரணமாக அதிகமாக தொழுவது, அப்புறம் சில நாட்களுக்கு பின்பாக சோர்வடைந்து சடைவடைந்து விட்டு விடுவது. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சோறாத வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான், நீங்கள் சடையாத வரைக்கும் அல்லாஹ் சடைவடைய மாட்டான். ஆகவே நீங்கள் சடைவடையாத சோர்வடையாத அளவுக்கு வளமையாக பேணுகின்ற ஒரு அளவுக்கு வணக்கத்தை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் கடைபிடித்து விட்டு வேறு ஒரு நாளில் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் நாயகமே அவர்கள் மனைவி ஒரு புகார் செய்தார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி புகார் செய்தார்கள், நாயகமே
அவர்களுக்கு உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, மனைவியை பற்றிதான் எந்த கவலையும் இல்லை. அவர்கள் எப்போது பார்த்தாலும் நல்லா அகருக்கு மருமை என்று இருப்பான். ஆகவே நான் யாருக்காக வேண்டி என்னை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவர் சரியான உடை, மனைவி சரியான உடை உடுத்துவதில்லை. பார்ப்பதற்கு ஒரு நல்ல உடை உடுத்துவதில்லை, பங்கரையான ஒரு தோற்றத்தில் இருப்பார். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்ன இப்படி இருக்கு? அது வந்து ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஹே அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதையும் சேர்த்து பார்ப்போம். அபூதர் அலி பார்க்கிறார், அபூதருடைய மனைவியை சல்மான் அலி பார்க்கிறார்கள், பங்கரையான உடை உடுத்தி இருக்கிறார்கள். என்ன இப்படி இருக்கிறாய் என்று கேட்டபோது, உங்கள் சகோதரர் அபூதருக்கு உலகத்திலே எந்த தேவையும் இல்லை, அவருக்கு மறுமைதான் இல்லை, அவருக்கு உலகத்திலே யார் இல்லை, நான் யாருக்காக இருந்து உடை உடுத்த வேண்டும் தான். அப்படியா பறக்க வீட்டிலே இருந்தார் சல்மான் அலி யார்னு சொன்னால், பெருமானார் ரெண்டு ரெண்டு சகாபாக்களாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தார். மக்காவில் இருந்து வந்த ஒருவருக்கும் மதுரமானுடைய அன்சாரிக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி, அப்படி சல்மான் அலி அவர்களுக்கும் அபூதர் அலி அல்லாஹ் மத்தியிலே பெருமானார் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய சகோதரர்கள் கொடுத்திருந்தார்கள். அபூதர் அலி வீட்டுக்கு வந்தார். வந்தவுடன் இவர்கள் சல்மான் அலி வந்திருப்பதை பார்த்துவிட்டு உடனே உணவு சமைத்தார்கள். உணவு சமைத்துவிட்டு சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நான் நோம்பு என்றார். அவ்வளோதான், மனைவி மக்களை பற்றி சிந்தனையே இல்லையே, நான் நோம்பு என்றார். நீங்கள் உண்டாமல் நான் உண்ண மாட்டேன், வலுக்கட்டாயமாக உண்ண வைத்தார். அடுத்து இரவிலே படுத்தார்கள். இவர்கள் படுத்தவுடன் உடனே எடுத்து தொழ ஆரம்பித்தார். படுங்கள் என்றார், படுத்து விட்டார். கொஞ்ச நேரம் கழிந்து நடுநிசை வந்தது, மறுபடியும் எடுத்து வரப்போனார், படுங்கள் என்றார். இப்படி திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு கடைசி ஹஜ்ஜத்து நேரம் வந்தவுடன் சல்மான் நடி அவர்களே எழுப்பி விட்டார், எழுங்கள் இப்போ தொழுங்கள் என்றார். அதற்கு பின் உதவி செய்து விட்டு தந்தார்கள். காலையில் சுகூர்த்து வைக்கு பின்பாக பெருமானிடத்தில் முறையிட்டார்கள், நாயகமே நான் நோன்பு வைத்திருந்தேன், நீங்கள் நோன்பு விட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி நோன்பை விட வைத்தார்கள். இரவிலே நான் முன்னிறக்கும் நடிகர்கள் எழுந்து தொடர்வதற்கு முற்பட்டேன், தடுத்து விட்டார்கள். கடைசி இரவில் தொடர்வதற்கு மட்டும்தான் என்னை அனுமதித்தார்கள். கேட்டதற்கு சொன்னார்கள், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பதை போன்று மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நமது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உடலுக்கு ஓய்வு கொடுப்பது கடமை. ஆக ஒவ்வொன்றையும் அந்தந்த நிலையில் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகமே என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னார்கள், சல்மான் சல்மான் சொன்னது சரிதான், சல்மான் சொன்னது சரிதான். ஆ, இதே போன்ற செய்தி தான் அதற்கு அம்ருபுல் ஆசிரியல்லான மகனார் அப்துல்லா அவர்கள் விஷயமாக வருகிறது. மனைவியை சரியாக கண்டுகொள்ளவில்லை என்ற புகார் பெருமானிடத்தில் சென்றபோது என்ன என்று விசாரித்தார்கள். எப்போது பார்த்தாலும் நோன்பு. உடனே பெருமானார் சொன்னார்கள், தொடரே நீங்கள் மாதத்துக்கு மூணு நோன்பு ஒரு நோற்றால் போதும் தான். இல்லை நான் என்ன, ரொம்ப சக்தி இருக்கிறது, ரொம்ப சக்தி இருக்கிறது. அப்புறம் பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி கடைசியாக சொன்னார்கள், கடைசி இல்லை, ஒரு நோன்பு ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுமுறை, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுப்பு என்று நீங்கள் வைக்கலாம் என்றார். ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். கடைசியில் வாழ்நாளுடைய கடைசி நேரத்தில் மாலை நேரத்தில் சொன்னார்கள், இந்தோ அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்களே, வணக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், மாதத்துக்கு மூன்று நோன்புகள் நோற்றால் போதும் என்றார்களே, நான் அப்போதே அந்த சலுகையை நான் ஏற்றிருக்க வேண்டுமே, நான் ஆர்வத்தின் காரணமாக இல்லை என்னால் முடியும் என்று வீம்புக்காக நான் அதிகமாக சொன்னேன், ஆனால் இன்று என்னால் அந்த வலமையை கொண்டு செலுத்த முடியவில்லையே, தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியவில்லையே, இது வேதனைப்பட்டிருக்கார். ஆக என்ன விளங்குகிறது, வணக்கமாக இருந்தாலும் சரி, நம்மால் சோர்வு இல்லாமல் சடைவு இல்லாமல் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலேயும் அதை கடைபிடிக்க ஏதுவாக இருக்க வேண்டும். தள்ளாத முதுமைக்கு போய்விட்டோம், அப்போதும் கூட ஒரு ரெண்டு ரக்காத்தை என்று வைத்துக் கொண்டால் அந்த ரெண்டு ரக்காத்தை எப்படியாவது தொடர்ந்து விட முடியும். 12 ரக்காத்து 20 ரக்காத்து 40 ரக்காத்து என்று சொன்னால் முடியாது. ஆகவே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சமாக செய்தாலும் போதும், பழமையாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, நாயகமே அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் எது, அஹப்புல் அஹ்மாலி இளந்தாகி அதுவும் முகமையின் கல்ல, வளமையாக நிலையாக செய்யப்படுகின்ற அமல் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அது அளவே மிக குறைவாக இருந்தாலும் சரி. அன்புகளே, ஆக தொழுகையில் இப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட அளவோடு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த அன்புகளே, முக்கியமான ஒன்று, திக்ரிலேயும் நாம் ஒரு தொடர்பு வைத்திருக்கிறோம்.
திக்ரி என்று சொன்னால் நம்ம ஊரை பொறுத்தும் அதுக்கு அதற்கு ஒரு வடிவம் இருக்கும். திக்ரி மஜ்லிஸ் என்று சொன்னாலே ஒரு வடிவம் இருக்கிறது, தெரியும். சொல்ல வேண்டிய தேவை குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் அங்கே உட்கார்ந்து ரவுண்டாக உட்கார்ந்துருக்கு, சப்தமிட்டு சொன்னால் தான் திக்ரி இல்லை. திக்ரி என்று சொன்னால் அல்லாஹ் புதுக்குருல்லாக திக்ரன் கசீரா எதுக்குரு நல்லாக தியாமம் பொருதம் அழா ஜுனூமியும் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரி செய்வார்கள். நின்ற வண்ணமாக, அமர்ந்த வண்ணமாக, ஒருக்கணித்து படுத்த வண்ணமாக, எல்லா நிலைகளிலேயும் மனிதன் அல்லாஹுவை திக்ரி செய்யலாம். திக்ரி என்பதுக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் சுவருக்கு உள்ளே இருக்க குறிப்பிட்ட இடம் அங்கே போய் சில நபர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஓர் சார் சேர்ந்துக்கிட்டு திக்ரி செய்வது அப்படிலாம் மாற்றுக்கு இந்த மாதிரி செய்வது ஒரு வகையில் போர்ஸாக செய்கிறது அப்படிங்கிறது விதத்தான விஷயம். அப்படி சொன்னால் சட்டம் எடுபடாது, கை சுருக்கமாக வழங்கி வச்சுக்கிறோம். ஆக திக்ரி என்பது வளமையாக செய்ய வேண்டிய எல்லா நேரத்திலும் விஷயம். குறிப்பாக குர்ஆனால் சொல்கிறான் சப்பிஹூ புக்ரத்தும் அசீலா, காலை மாலை நேரங்களில் அல்லாஹுவை தஸ்பீஹி செய்யுங்கள். காலை மாலை நேரம் தஸ்பீஹிக்கு ரொம்ப உகப்பான, சூரியன் உதிக்கின்ற அந்த உதிப்பதற்கு சற்று முந்திய நேரம், சூரியன் மறைவதற்கு சற்று முந்திய நேரம், அந்த நேரம் திக்ருக்கு ரொம்ப உகப்பான நேரம். இது அல்லாமல் அல்லாஹ் சொல்கின்ற இன்னொரு முக்கியமான நேரம் நீங்கள் கவனமாக பண்ணீங்க, பல பேர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறேன். அது என்னது? பைதா கலைத்து முஸ்வராத்தே, தொழுகையை முடித்து விட்டால் பதுக்குருல்லா அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். ஐவேளைக்கும் பொருந்தும், சுபுஹு தொஹரு அசரு மஹ்ரிப் ஈஷா சலாம் கொடுத்து விட்டால் அங்கே அல்லாஹ் அடுத்தது துவா ஓதும் என்று சொல்லவில்லை. சிலருக்கு வருத்தமாக இருக்கும், சொல்ல வேண்டிய செய்தி சுருத்தமாக வேண்டும். ஓதுங்கள் என்று சொல்லவும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு கால இடைவெளியில் அப்படி ஒரு வழிமுறையை காட்டித்தரவும் இல்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் எப்போதெல்லாம் தொழுதார்களோ அப்போதெல்லாம் தவறாமல் திக்ரிலே ஈடுபட்டார்கள். திக்ரி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, ஆதாரபூர்வமான சுன்னத்து. துஆ பிதஅத்து, ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மோசமான பிதஅத்து. ஆனால் இன்னொரு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு துஆ ஓதுங்கள், திக்ர ஓதுங்கள், ரசூலுடைய சுன்னத்தை ஊற்றணுமா, பிதத்துக்கு அரங்கேறணும். நேரம் பார்த்தாரு, நேரம் பார்த்தா திக்ர மட்டும் ஓதுங்க, விதத்தை ஊற்றுங்க, சுண்ணத்தை காயாதாருங்க. சிந்திக்க வேண்டிய செய்திகள், சிறுவங்கி பார்க்க வேண்டிய செய்திகள், பழக்கம் இல்லை என்ற காரணத்தால் ஒதுக்கிவிட்டு கடந்து போகக்கூடிய செய்திகள் அல்ல. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்பாக நாம் பதில் சொல்ல வேண்டிய செய்திகள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம் வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையின் வெற்றியின் விகிதாச்சாரம் அமையும். எந்த அளவுக்கு பெருமானாருடைய சுன்னத்தை விட்டு தூரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி எதிர்மறையாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நினைத்து விடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக வணக்கம் செய்தால் அல்லாஹ் இல்லையா, அளவுக்கு அதிகமாக குப்பை தான், குப்பையை தான் கூட்டிக்க முடியும். அல்லாஹ்வுடைய பார்வையில் குப்பை தான். முஹம்மது ரசூலுல்லாஹி சுன்னத்தை பேணி செய்கின்றவர்களுக்கு பேர் தான் வணக்கம், இபாதத்து. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பேணி சொற்பமாக கொஞ்ச அளவு செய்தாலும் போதும், அது ஈடேற்றத்தை வெற்றியை பெற்று தருகின்ற வணக்கம், அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் வணக்கம். பெருமானாருடைய சுன்னத்தை விட்டுவிட்டு நாம புதிது புதிதாக உருவாக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் தூதர் காட்டித்தராதவற்றை எல்லாம் வணக்கம் என்று கருதி அளவுக்கு அதிகமாக செய்துவிட்டு பிரமிக்கிறோம் என்றால் நாம் பிரமித்துப் போகலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் குப்பை, குப்பை கூடையில் கொண்டு போய் தள்ளப்பட வேண்டிய குப்பையாகத்தான் கருதும். என்ன கடுமையான வார்த்தை புறம்பான முறையில் அவர்கள் செய்த அமல்கள், அந்த அமல்களின் பக்கம் நாம் நாடி வருவோம். அமிதுனா பின்பு நாம் அவற்றை ஆக்குவோம். ஹபாஹம் மன்சூரா, பறப்பி விடப்பட்ட, காற்றிலே பறக்கி விடப்பட்ட புழுதிகளாக ஆக்கி விடுவோம். புழுதி அல்லாஹ் சொல்றான், சுன்னத்துக்கு ஒத்தில்லாத வணக்கம் எதுவாக இருக்கட்டும் மறுமையிலே புழுதியில் பறக்கின்ற, பறக்காற்றிலே பறக்க விடப்படுகின்ற புழுதி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆகவே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுடைய சுன்னத்தை பேணி ஒரு கையளவு செய்கின்ற வணக்கம், ரசூலுடைய சுன்னத்தின் அடிப்படையில் கையளவு செய்யப்படுகின்ற வணக்கம்
ரசூலுடைய சுண்ணத்தை பேணாமல் மழை இமயம் அளவு செய்கின்ற வணக்கத்தை விட மேலானது. இமயம் அளவு செய்கின்ற வணக்கத்தை விட மேலானது. இது சாதாரண செய்தி அல்ல, அழுத்தமான செய்தி. நெஞ்சத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் தோழர்களை பற்றி, சஹாபு நபிகளை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அசஹாபி, என்னுடைய தோழர்களை யாரும் ஏசாதீர்கள். என்ன காரணம்? லவ் அன்ஃபக அஹதும் மிதல் உஹதின் லஹபா, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும். உஹது மலை மதினா நகரத்துக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அதனுடைய மலை உஹது மலை தொடர் எத்தனை மலை மங்கி தூரத்துக்கு போகிறது, அதனுடைய எடையை நிறுத்தி பார்த்தால் எத்தனை லட்சம் டன், அது எத்தனை கோடி டன் இருக்கும் என்று சென்றவர்களுக்கு தெரியலாம். பெருமானார் சொன்ன வார்த்தை, லவ் அன்ஃபக அஹதும், உங்களில் ஒருவர் மிதல உஹதின் உஹது மலையளவு ரஹபன் தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா பலர முத்த அகதியும் வலா நசீஃபா, என்னுடைய தோழர்கள் ஒரு முத்து ரெண்டு கையையும் சேர்த்து வைத்து அள்ளி கொடுப்பதற்கு முத்து, இதற்கு பெரு முத்து நசீஃபா அல்லது ஒரு பாதி. என் தோழர்கள் இரண்டு கைகளையும் சேர்த்து அள்ளி கொடுத்தார்களே, அந்த தர்மத்துக்கு உங்களுடைய உகது மலையளவு தங்கத்தின் தர்மம் நிகராக முடியாது. ஏன்? வலா நசீஃபு, அவர்கள் செய்த பாதி அளவு அந்த தர்மத்துக்கு உகது மலை தர்மம் நிகராக முடியாது. ஆகவே என் தோழர்களை பற்றி பேசாதீர்கள். அன்பர்களே, என்ன காரணம்? பெருமை சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய சுண்ணத்தின் மீது அடி மீது அடி வைத்து அப்படியே நடப்பார்கள். அதுதான் அவர்களிடத்திலிருந்த மிகப்பெரிய ஏற்றமான பண்பு. அல்லாஹ்வுக்கு என்று இஹ்லாஸ், பரிசுத்தமான இஹ்லாஸ் இருந்தது ஒரு பக்கம், மறுபக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த அந்த கோட்டை தாண்ட மாட்டார்கள், அந்த கோட்டை மீது சரியாக பயணப்படுவார்கள். இதுதான் கையளவு. நாம் செய்வது உகது மலை, அவர்கள் செய்வது கையளவு. நாம் செய்வது தங்க தர்மம், அவர்கள் செய்வது தானிய தர்மம். இரண்டு கைகளாய் சேர்த்து அள்ளி கொடுக்கின்ற தானியத்துக்கு அல்லாஹ் இடத்தில் என்ன வாக்கியத்தை பெறுவார்களோ அந்த வாக்கியத்தை, உகது மலையளவு தங்கத்தை நாம் எடுத்துக் கொடுத்தாலும் உயர்த்து கொடுத்தாலும் அந்த வாக்கியத்தை நாம் அடைய முடியாது என்றால் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அதற்கு சிந்தனை இல்லை. சூழ்நாட சுண்ணத்தினை விக்ரிச்சதை விட்டுருங்க, அது வாங்க. விதத்து விதத்துக்கு முக்கியத்துவம், சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து வேளை தொழுகைக்கு பின்பாக விக்ரை கடைபிடித்திருக்கிறார்கள். விக்ரு அஸ்தவஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலால் வல் இக்ராம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد على كل شيء قدير اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد لا اله الا الله ولا نعبد الا اياه له النعمه وله الفضل وله الثناء والحسن لا اله الا الله مخلصين له الدين وله كره الكافرون அதை முடித்துவிட்டு சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹு அக்பர் 33 மறுபடியும் நாளாங்கினான் லாயிலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்குல் வலது ஷரீக கதீர். அதுக்கடுத்து ஆயத்து குர்சி. ஆயத்து குர்சி யார் வளமையாக மருந்துக்கு பின்பாக ஓதுகின்றாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் மௌத்துத்தான் தடை. மௌத்துத்தான் அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் திரையாக தடையாக இருக்கிறது. மரணம் அகன்று விட்டால் சொர்க்கத்துக்கு போகும் சொர்க்கவாதி என்று அதற்கு. அடுத்து ஆயத்து குர்சிக்கு பின்பாக குல்ஹு அல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் நாஸ். ஒரு ஒரு மொழி ஒரு நாள் போகும். சில கித்தாபுகளை பார்த்துருக்கீர்கள், மகரிபுக்கு பின்பு சுஹூருக்கு பின்பு மூணு மூணு முறை தவறு அறிவிப்பாளர்கள் எடுத்து தவறு. அதற்கு அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த மாமேதை பின்பாஸ் அப்துல் அசீஸ் பின்பாஸ் ரஹமத்துல்லா இலகி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஜல்லத், அதன் காரணமாக மூன்று என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை, அதில் சாலிஹுல் உஸைமீன் ரஹமத்துல்லா இலகி பின்னால் திருத்துகின்றார்கள். மகரிபாக இருந்தாலும் சரி, சுபஹாக இருந்தாலும் சரி, ஐந்து வேளையும் ஒரு ஒரு முறை கொள்வோம்பாக கலப்பு நாசனம். இது ஒரு பொறுத்துக்கு உறுதிக்கு பெருமானார் காட்டி கொடுத்த ஒவ்வொரு துறைக்கு பின்பாக காட்டி கொடுத்ததிக்கு. இதை அல்லாமல் இப்னு கையும் ரஹமத்துல்லா இலகி கோர்வை செய்திருக்கிறார். இந்த திக்ரு சுன்னத்தான திக்ரு. அல்லாஹுவின் துதர் ஒவ்வொரு ஃபர்துக்கு பின்பாக இந்த சுன்னத்தான திக்ருகளை ஓதிவிட்டுத்தான் எழுதுவார்.
ஆனால் வளமையாக துவா செய்தார்கள் தான் இல்லை. அதிலையும் குறிப்பாக நாம் செய்ய அந்த கூடு துவாங்கிறது அறவே இல்லை, அறவே இல்லை. ஆக அன்புகளே, காலை மாலை தஸ்பீஹ் செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கொள்வார்கள். புக்கரத்தும் ஆசையிலா குரான் அதான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்து போற்றிக் கொள்ளுங்கள், தஸ்பீஹ் செய்யவர்கள். அடுத்து ஐவேளை குருவைக்கு பின்பாக சலாம் என்பதற்கு பின்பாக திக்ரு செய்கின்றனர். அதே இடத்தில் அமர்ந்து திக்ரு செய்து முடித்துவிட்டு தான் எழுந்து போவோம், அப்புறம் தான் சுன்னத் தொழ வேண்டும். சுன்னத்தை பொறுத்தமட்டு என்ன சொல்வது, சுன்னத்தை வீட்டில் தான் தொழ வேண்டும். ஃபர்து மட்டும்தான் நாலு பேருக்கு தெரியும்படியான பகிரங்கமான இடம். நஃபில் என்று வந்துவிட்டால் எனக்கும் என் ரப்புக்கு மட்டும் தெரிந்தால் போதும். ஒரு நல்லடியாரை பற்றி ஒரு குறிப்பு கிடைக்கிறது, வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் தன்னுடைய மஹல்லாவுடைய பள்ளி வாசலில் அவர் நஃபில் கொடுத்த மக்கள் கண்டது, ஒரே ஒரு முறைதான். மொத்த வாழ்நாளில் அந்த ஒரு முறை தவிர்த்து ஒருபோதும் ஒருபோதும் பள்ளியில் நஃபில் தொழத மக்கள் கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய நேசர். என்ன காரணம் அந்த பிள்ளை வருதுக்குத்தான் பள்ளி உகப்பு, நஃபில் என்று வந்து விட்டால் வீடு தான். ஆனால் சொல்லுகிறவர்களை மாற்றமாக செய்கிறோம் என்றைக்கு நம்ம நசீபு என்னென்னு சொன்னால் வீட்டுக்கு போனால் சூழ்நிலை மாற்றம் அதுக்கு போனால் தொழ முடியாது யோசிச்சு நம்ம தலைவியாக பள்ளி வாசலில் பதம் தொழுது முடிச்சு கொடுத்து இங்கேயே தொழுதுக்கு போனால் அது முடியல, அது கிடைக்கும். இது விட்டுட்டு போய் வீட்டில் பார்க்கணும்னா அங்கே போயிட்டு போகிறதுக்குலாம் நல்லா மாறிடும், போனதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் மாறிடும். வேறு நல்லா போய் பேத்தி வந்து விடுவோம்னா விடுவோம்னா அத்தை முடிஞ்சு போச்சு. அது இப்போ எப்படி ஆகிப்போச்சு சூழ்நிலை, கொஞ்சம் தொழுதுட்டே போகணும் விட்டுறா மாதிரி திருப்பிடாது போனால் வீட்டுக்கு போனால் தொழில் இது சொல்கிற நல்லா வந்துருச்சு. ஆக வீடுகளிலே சின்ன தொழுகின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தஸ்மி திக்ருகளிலே 33 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுன்னத்தான திக்ருகள் இவற்றையும் நாம் வளமையாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்து வலிமையாக கடைபிடிக்க வேண்டிய வழக்கங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், குர்ஆன் ஓதாமல் ஒரு நாளும் நமக்கு கழியக்கூடாது. ஏதாவது கொஞ்சமாகும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களையாவது ஓதாத ஒரு நாள் என்று ஒரு நாள் போனால் அது வீடை முசீபத்து குறித்த நாளாக கருது அந்த மனநிலை எனக்கு வர வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதமுறை நான் திறந்து பார்க்கவே இல்லை, கவலைப்பட வேண்டும், அதை ஒரு வித்தியாசமான நாளாக நினைக்க வேண்டும். ஆனால் நாமும் வருடத்துக்கு ஒருவர் யாரும் மௌத்தா குடும்பத்துக்கு மௌத்தா போனால் எடுத்து திறந்து பார்ப்போம் இல்லையா, அடுத்த ரமலான் வரட்டும் பார்த்துக்கலாம் நாம் எல்லா பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, குர்ஆன் எடுத்து ஓதுவதற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல, ஒரு ஓதுவதற்கான கொடுக்கப்படுதுன்னா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தமாக தௌராத்தாலாம் துருசினா மலைக்கு வரத்துல எல்லாம் மொத்தமாக கொடுத்தான், எட்டு செட் ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் மொத்தமாக எல்லாம் கொடுத்தான் மூசா நபி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எல்லாம் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க நாம் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது ஏற்படுகின்ற தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொடுத்தோம். இப்போ குர்ஆன் என்பது ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறி, தீன் என்று சொன்னாலே வழித்தடம் அந்த பிள்ளை தீன். நாம் மார்க்கம் மார்க்கம் என்னாலும் அதுதான் அர்த்தம். இப்போ சாதாரணமாக இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அறியும் போது இது மார்த்தாண்ட மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறது, திருச்சி மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறது, மயிலாடுதுறை மார்க்கமாக வந்து கொண்டிருக்குது என்று சொல்லுவாங்க. அது என்ன மார்க்கம், வழித்தடம். அது இங்கே வர்றதுக்கு பல வழித்தடம் இருக்குது, பல ரூட் இருக்குது. இப்போ இந்த ரூட்டில் இல்லை, அந்த ரூட்டில் இல்லை, அந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரூட்டில் வரக்கூடிய அந்த வண்டி இது வரைக்கும் போய் சேரும், கவுஹாட்டி வரைக்கும் போய் சேரும், டேராதூன் வரைக்கும் போய் சேரும் என்று சொல்லுவாங்க. அப்போ இது வருகின்ற ஒரு வழித்தடத்துக்கு அதான் தீன் தான் வழித்தடம் மார்க்கம். இப்போ வாங்க உலகத்தை பொறுத்த மட்டும் மனிதன் பிறந்ததில் இருந்து மவுத்து வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குது. பிறந்துட்டா அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க இப்படி இறந்துட்டாங்க, ஒரு கல்யாணம், ஒரு சந்தோஷம், ஒரு சோகம், ஒரு நோய், ஒரு வணக்கம், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ முஸ்லீமாக இருந்தால் எப்படி நடக்கணும், அவருக்கு ஒரு வழித்தடம் குர்ஆன் சொல்லுகின்ற அந்த முறையில் குர்ஆனை பார்த்துவிட்டு முஹம்மது ரசூலுல்லா நடைமுறைப்படுத்தி கொடுத்தார்களே அந்த வழித்தடத்தில் தன் மொத்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் மௌத்தோடு முடிக்கணும். இதுதான்
தீன் என்றால் தன் வாழ்க்கையை கடிக்கின்ற வழித்தடம். புரிய வேண்டும், ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து அதிலும் குறிப்பாக பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து சக்கராத்தினுடைய மடியேறுகின்ற வரைக்கும் அவன் எதிர்கொண்டு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் அவன் எந்த வழியில் தன் வாழ்க்கை பயணத்தை நடத்தி செல்ல வேண்டும், கொண்டெடுத்து செல்ல வேண்டும் என்பது கேள்வி. பெத்த தாயோடு எப்படி நடக்கணும், என் சகோதரியோடு எப்படி நடக்கணும், என் நண்பனோடு நான் எப்படி நடக்கணும், என் வியாபார பார்ட்னர், எனக்கு கீழிருக்கின்ற பணியாளர்கள், எனக்கு மேலிருக்கின்ற அதிகாரிகள், என்னை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள், எனக்கு களத்திலே எதிராக வால் பிடிக்கின்ற விரோதிகள், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நான் எந்த முறையில் என் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தன் ஹயாத்திலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும் அல்லாஹ்வுக்கு பிரியமான குர்ஆன் சொன்ன அந்த வழியில் நடத்தி சென்றால் அதுக்கு பேரு தீனுடைய வாழ்க்கை. ஹயாத்து தீன், தீனுடைய வாழ்க்கை. குர்ஆன் சொன்ன முறையில் அவர் அமைச்சுக்கிறல, அப்போ அதுக்கு பேர் தீனுடைய வாழ்க்கை இல்லை, அது வேற ஒரு வாழ்க்கை. இப்போ வாங்க, இப்போ குர்ஆனை வெறும் படிச்சுட்டு மட்டும் போகிறதுக்காக அல்லா தரணும், குர்ஆனை படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு என் ரப்பு என் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான், எந்த வழித்தடத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். சோகத்திலும் சந்தோஷத்திலும் வரவிலும் செலவிலும் குடும்பத்திலும் தனிமையிலும் எல்லா நிலைகளிலேயும் என் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று என் ரப்பு எனக்கு சொல்றான் என்று குர்ஆனை பார்த்து ஒருவர் தேட வேண்டும், தேடி எடுத்து அதன்படி நடக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்து வச்சுக்கோங்க, முசீபத்துக்கு இருக்காப்ல மோடி இருக்கிறான், தமிழ்நாடு சொல்லு, தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு, வாழ்க்கை ஒரு லெட்டர் வந்துச்சு கொடுத்தாப்ப, என்ன ஒரு நல்லது, நல்ல விஷயமா இருந்தா, ஏதோ ஒரு அன்பளிச்சுவர், இவருக்கு வந்து நல்ல பிள்ளை, சமுதாயத்தினுடைய ஒரு நல்ல சாதனத்திக்கார், அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய பங்களா மென்னு மெட்ராஸில் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பங்களா நான் அன்பளிப்பு பேச்சு வச்சுருக்கேன், தஞ்சைவா இருக்கும் மீ அதிகமாக உச்சபட்சமாக செஞ்சுட்டாங்க. லெட்ரு வந்துருச்சு, ஒரு ஏதோ ஒரு மொழி இங்கிலீஷ் வச்சுக்கணும், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, பரபரப்பார், லெட்ரு வாங்கி ஓடும், அங்கே ஓடுவார், இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், ஆங்கிலம் தெரிஞ்சு ஆண்ட போய் கொடுத்து என்ன சொல்லுங்கள் படித்தோம் என்னங்க செய்யணும், அங்கிருந்து வைக்க முதல்வர்லேருந்து லெட்டர் வந்து முதல்வர்லேருந்து லெட்டர் வந்துக்கீங்க, முதல்வர் ஓடுறாரு வளைஞ்சாரு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிய ரொம்ப அதுக்குப்படுறாரு. கேவலம் வீதி போனால் ஒரு சின்ன வீடு கிடைக்கும், இதனால மோத்தா போய்ட்டு முடிஞ்சு போச்சு, அது இடிஞ்சு விட்டு முடிஞ்சு போச்சு, அது இந்த அடுப்பு மாடி கட்டத்தை முடிவு கொடுத்தாங்க, நான் இப்படி சின்ன வீடு தானே இந்த பயணம் கொடுத்தாங்க, என்ன பயணம் கொடுத்து ஹயர் சமூக எதிர்ப்பு சமூக சமூக ஒற்றுமையை பற்றி பேசணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு இடம் கொடுத்தாலும் அது என்ன அடுக்கு மாட்டிக்கோ அடுக்கு மாட்டிக்கட்டும் ஹேர். அப்போ சாதாரண இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர்லேருந்து ஒரு லெட்ரு வந்துட்டான், மகன் புரியாத முறையில் வந்துட்டா எவ்வளவு பரபரக்கிறோம். அகிலத்தை படைத்தாடுகின்ற ரப்புல் ஆலமீன், இந்தியா மட்டுமில்லை, இந்தியாவுக்குள்ள உலகத்தில் எத்தனை நாடுகளோ அது மட்டுமல்ல, இந்த பூமியை போல எத்தனை எத்தனை கோள்கள், எத்தனை லட்சோ லட்சம் கோள்கள் இருக்கின்றனவோ எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் எஜமான் மாணிக்குள் முழு மன்னர்களுக்கெல்லாம் மா மன்னன், மன்னாதி மன்னன், எஜமானவர்களுக்கெல்லாம் எஜமான். இந்த அல்லாஹ் அவன் கொடுத்து அனுப்பின லெட்டர் தான் குர்ஆன். இந்த குர்ஆனில் என் ரப்பு எனக்காகத்தான் அனுப்புனான், எனக்காகத்தான் என் ரப்பு அனுப்புனான், என் குணங்களில் எந்த குணங்களை என் ரப்பு பிரியப்படுறான், எந்தெந்த குணங்களை என் ரப்பு வெறுக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் எல்லா பொறுமையாளர்களையும் விரும்புகிறான், தௌபாச்சியர்களையும் விரும்புகிறான், இன்னல்லாக லாயுகிப்பில் முத்தக்கப்பிரி, பெருமை எடுப்பவர்களை அல்லா விரும்புவதில்லை, முலோபிகளை அல்லா விரும்புவதில்லை, எத்தனையோ விஷயம், யார் என்னென்ன குணங்களை அல்லா விரும்புகிறான், என்னென்ன குணங்களை அல்லா வெறுக்கிறான், அதை பற்றியும் போடப்படுறது. அடுத்து நான் எந்த அமல் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், சில அமல்களுக்கு பின்னாடி எல்லாம் சொல்கிறான், வஹும் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இன்பச் சுவனங்களில் இருப்பார்கள், தீயோ ஊற்றுக்கண்களுக்கு அருகில் இருப்பார்கள், சில அமல்களை சொல்லிட்டு இன்னும் சில அமல் சொல்கிறான், ஃபீ ஜஹன்னம ஹாலிதீன், பாடு நரகத்தில் நிலையாக இருப்பார்கள், ஒமின் ஃபௌதிஹிம் குரல் ஒமின் தகத்திஹிம் குரல், மேலே பல அடுக்கு அடுக்கு நரகத்தின் தட்டு, கீழே பல அடுக்கு அடுக்கு நரகத்தின் தட்டுக்கள், இரண்டுக்கு நடுவில் கொண்டு போய் கூட்டப்படுவார்கள், சில அமல்களுக்கெல்லாம் சொல்கிறான். அப்போ எந்த அமலை சொல்லி அல்லாஹ் என்னை ஊக்கப்படுத்துகிறான், எந்த அமலை சொல்லி அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கை பண்ணுறான்,
இதையெல்லாம் குரான் இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். வெறுமனை ஓதிக்கு வச்சா பத்தாது, அதுக்குண்டான மொழிபெயர்ப்புகள் இன்று அல்ஹம்துலில்லா நம்பகரமான கித்தாப்புகள் தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி நடப்பு வந்துருச்சு. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னாக்கா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தஃப்சீர் இப்னு கஸீர் தஃப்சீர், விரிவான தஃப்சீர். சுருக்கமாக வேணுமா, அல்பாக்கியாத்து சாலிஹாத்துன்னு வெளியிடப்பட்டிருக்கு, ஜவாஹிருல் குர்ஆன். இந்த மாதிரி ஆதாரபூர்வமான நம்பகரமான தஃப்சீர் கித்தாப்புகளை நான் படித்தேன். ஆக சகோதரர்களே, வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வணக்கங்களில் மூன்று விஷயத்தில் ஒரு சுருக்கமான ஒரு அளவு செய்யும். ஒன்று நோம்புகளில், ரெண்டு தொழுகைகளில், மூன்று திக்ர்களில். திக்ரில் வெறுமனே திக்ரோடு முடிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறது தான் ரொம்ப பெரிய திக்ரு. இந்த குர்ஆனை வந்து ஓதுறதோடு நிறுத்தி கொள்ளாமல் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு என்ன அல்லாஹ் வழிகாட்டுறான் என்பதை புரிஞ்சு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை, குர்ஆனுடைய கருத்தை படிக்கவும் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சுருக்கமான செய்தி இன்ஷாஅல்லாஹ் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு முடியாத உங்களுக்கு பிடிச்சேன்னா இது இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு தான் தான் பண்ணுவோம். என்ன சொல்லுது, ஆமாம், நாளைக்கு அனுபவம் பெறுனா. அதனால் இப்போ எதாவது கேட்கணும், கேளுங்க, நியாயமாக கேளுங்க. ஹலோ, அகைன்ஸ் மாறு மாறு சீச்சு. ஆ, ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒன்று எப்படி எடுத்துக்கிறது, நல்ல அழகான கேள்வி. அதாவது பொதுவாக ஹதீஸ் வந்து ஹாதிஃபுல் யூத பன் நசாரா, சிலருடைய பொதுவான அறிவிப்பு. யூதர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள், ஒரு பொதுவான செய்தி. அதே சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனா மாநகரத்துக்கு சென்ற ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களோடு சௌஜன்யமான முறையில், இணக்கமான முறையில் நடந்துட்டாங்க. ஏன் ஓப்பனாக சொன்னமாக்கு, மதீனா மாநகரத்துக்கு போன ஆரம்ப 17 மாதங்கள் ரசூலுல்லாஹ் முன்னோக்கி தொழுத கிபிலா பைத்துல் முக்கத்தஸ், காபத்துல்லாஹி. பைத்துல் முக்கத்தஸன் முன்னோக்கி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 மாதங்கள் தொழுதாங்க. அதுக்கு பின்னாடி தான் குர்ஆன் வந்து சையபூலு சுபஹா சேர்வாங்க மாவச்சம் மாவல்லாகும் அன்பிரதிமுலத்தி காணும் அலையா. ஏற்கனவே இருந்து வந்த கிபிலாவை விட்டு விட்டு வேறு பக்கம் மக்காவின் பக்கம் எது திருப்பிச்சு ஏன் திரும்பினாங்க என்றெல்லாம் கூடர்கள் கேட்பாங்களா சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் கிபிலாவை மாற்றப்படுச்சு. சரி, இப்போ உங்கள் கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் மாற்றமாக மாற்றம் செய்யுங்கள் என்ற இந்த அறிவிப்பை மதீனா நகரத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் செய்யவே இல்லை. மதீனா மாநகரத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாவுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு யூதர்களோடு ஒத்துக்கப்படும். யூதர்களுடைய பழக்கம் என்ன, அதே மாதிரி அவங்க கிபிலா அவங்க அங்கே முன்னோக்கலாம், நம்மளும் அங்கே முன்னோக்கோம். அவங்க நடு வகிடு நகி நடு வாங்கி கெடுப்பாங்க யூதர்கள், நடு வாங்கு அப்படி கலாம் போடாருல்ல பார்த்திங்களா, அப்படி கலாம் முதல் நேரம் பார்த்திங்களா, அப்படி கலாம் வச்சுக்கோங்க. சரி, ஹாய், நடு வாங்கி எடுப்பாங்க, நடு வாங்கு ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நடுவாங்க இருப்பாங்க. ஏன், அவங்களுக்கு ஒப்பா, இப்படி பல விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒப்பா செஞ்சாங்க. ஆனால் போக 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 ரசூலுல்லாஹ் எல்லா பாடங்களை சொல்லிட்டு தான், நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான், ஒருபோதும் வரமாட்டான். அவன் அவன் தான் நம்ம அவன் நம்ம நம்மளை அவனோடு போது நடப்பான். ரசூல் நினைச்சாங்க இப்படிலாம் இணக்கமாக போனால் அவனுக்கு இஸ்லாத்து கொடுத்துடலாம், கிறிஸ்து இது புத மதத்தை விட்டுலாம் இஸ்லாது வாங்க நினச்சாப்பாங்க நடக்கலாம். அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அறிவித்தாங்க, ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யூத கிறித்தவர்களுக்கு வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எல்லாத்திலையும் வணக்கம்னு வந்தால் கூட ஹர்ர மாதம் பத்தாவது நாள் நோம்பு வச்சாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் நாயகமே யூதர்களும் நோம்பு வைக்கிறாங்க. எப்படி, அவங்க வந்து மூசா நபி வந்து ஹர்ர மாதம் பத்தாவது நாள் ஃபிரௌன்ட்டு வந்து மூசா நபி அதான் பாதுகாத்தாங்க செங்கடத்தில் வந்து அனுப்பிட்டு, அதனால் பத்தாவது நாள் நன்றி செலுத்துவதற்காக நோம்பு வைக்கிறேன், நம்ம நம்மளும் நோம்பு வைக்கிறேன். அப்படியா, அவங்களும் பத்து நம்மளும் பத்தா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசன ஹயாத்தாக இருந்தால் இல்லை அசுமன்ன தாசியே நான் 9வது நாளும் சேர்த்து நோம்பு வைப்பேன் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. ஒரு நோம்பு தான் வைப்பாங்க, பத்து மட்டும் நம்ம 9 வைப்போம், காரணம் அவனுக்கு மாறு செய்யணும். ஆனால் சொல்ல அடுத்த வருஷம் வந்துச்சு ஹயாத்தாகல போய் சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அசுலோட அந்த ஆசையை ஹயாத்தாகிறேன். அப்படி 9 ரெண்டு தான் வைப்போம் ஆசுராளம் மரணம் மாதம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க,
யூதர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் மாறு செய்ய வேண்டும் சொன்னாங்க. நல்ல கேள்வி. ஒரு ஆள் மொத்த புத்தகம் எழுதி கெடுக்கு கெடுக்கு முடிச்சு நல்ல கேள்வா. சகோதரி முக்கியமான கேள்வி. மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்கு, அல் வலா வல் பரா. அல் வலா நேசம், வல் பரா உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. வலாண்டா என் உயிருக்கு உயிரானவன் நீ, என் சகோதரன் நீ, உன் சகோதரன் நான், இதுதான் பலா. நேசம் பாராட்டுவது. அல் பரா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தன்னை விடுவிச்சு கொள்வது. அல்லாஹ் சொல்கிறான் இல்லை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாஹு அலல் குஃபார் ருஹமாஹு பைனஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து திருத்தோடக்கூடிய மெயினான பிரதானமான அடையாளம் என்ன? குஃபார்கள் மீது, குஃபார்னா காஃபிர்னு காஃபிருக்கு பண்ண, குஃபார்கள் மீது அஷிதா கடுமையானவர்கள், ஆனால் மூமின்கள் மீது ருஹமா கருணையும் கிருபையும் உள்ளவர்கள். மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் கருணையோடும் கிருபையோடும் நடக்கணும். அவர்களிடத்தில் அஷித்தா கடுமையானது அமரில் அமருங்க, இதெல்லாம் சொல்லுவோம் கரெக்ட் தான். ஆனால் இது யாரும் வச்சுக்கிறீங்க, இது எங்கே முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக இருக்கிறோம் அங்கே தான் இதை சொல்லணும். அதாவது சவுதி அரேபியா பண்ணணும். அப்போ நாம் வாழ்கிற நாடு இருக்குது, இங்கே பெரும்பான்மை சமுதாயம் முஸ்லீம் அல்ல, நம்ம சிறுபான்மை சமுதாயமாக இருக்கும். இது போன்ற இடங்களில் நாம் அவங்களோட கொஞ்சம் அனுசரித்து அவங்களோட இணக்கமாக போகிறத மாற்றம் விரும்புகிறோம். ஏண்டா நமக்கு நாமளே வந்து பாதிப்பு உண்டாகிறார். அவங்களோட இணக்கமாக போகும்போது பல விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளை பார்த்து அவங்க மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இணக்கமாக நடக்கும்போது நம்ம மேலே துவேஷம், நம்ம மேலே வெறுப்பு, நம்ம மேலே பகைமை இல்லாமல் போகும். குறைஞ்சபட்சம் சில பேர் பார்த்தா நம்ம அவங்களோட இப்படி கொஞ்சம் இணக்கமாக நடக்க போகும்போது நம்ம மஹப்பத்தாகவும் ஆயிடறாங்க, வச்சுக்கலாம் மஹப்பத்தாக ஆகி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனால் நீங்களாம் ஏமாச்சுக்கணும், இணக்கமாக நடக்கிட்டு போய் அவங்க போய் கும்பிட போகிறது அது இணக்கம் இல்லை, அது ஈமான பதிவு கொடுக்குறது. வணக்கம் சொல்கிறது போச்சு, வணக்கம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான், வணக்கம்ன்றது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் வணக்கம். உங்களை பார்த்து ஒரு ஆள் தான் வச்சுக்கங்க, உங்களை பார்த்து ஒரு ஆள் சகோதர சகோதர சமுதாயங்க வணக்கம் கையன் நீங்கள் சொல்லணும், வணக்கம் 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 இருக்கும்போது என்ன மட்டும் வணக்கம் இல்லாமல் எனக்கு நலமாக இருக்கீங்களா அப்படி வணக்கம் நமக்கு சொன்ன வணக்கத்தை அப்படி திருப்பி விட்டுறோம். வணக்கமாக சொன்னீங்க வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு நலமாக இருக்கீங்களா அப்படி கேட்கும் பேச்சு. அப்போ அவர் சொன்ன வணக்கத்தை நான் ஏற்றுக்கல, வணக்கத்துக்கு நான் உள்ள ஆள் இல்லை, வணக்குவதுக்குள்ள இறைவன் தான் அந்த தகுதி கொடுத்து நான் வந்தேன். அதனால் வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு நலமாக இருக்குன்னு பிரச்சனை முடிச்சு அதை விட்டுட்டு உள்ள ஏற்றுக்கிறது. சில டைம் சில விட்டு எப்படி முந்தி போகுது எல்லாம் காப்பாற்றுன்னு அப்படிலாம் நடக்குது. அவன் காலில் விழுந்து இவ்வளோ காலில் விழுந்துருது, அவங்க கால நடித்தான் கிடையாது விழுந்துட்டான, இவ்வளோ அவனு கால நடித்தானே விழுந்துருது. எல்லாம் பழமாக இருக்கும். சில சில ஆறுகள் சொல்லுவாங்க அவர் பூணும் போடாத பான் ஒரு அந்த பாப்பான் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அதெல்லாம் ஈஸியாக தெரியல. மொஹப்பத்தாக பாசநேசமாக நடந்தலாம், பகைமை தேவையில்லை. இணக்கமான முறையில் ஒரு ஒரு நல்ல இணக்கத்தோடு நடந்துக்கலாம், தப்பே இல்லை. அதுக்காக வேண்டி ஈமானம் விட்டு போய் மார்க்க வழிபாடு மார்க்கம் வகுத்து இருக்கிற எல்லையை தாண்டி போய் உறவு கொண்டாடுறது அதெல்லாம் சரி கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். தாராளம் போகலாம், இந்த இந்தியாவை பொறுத்த மட்டும் தாராளம் போகலாம். ஆனால் போனதுக்கு பின்னாடி மார்க்கத்துக்கு புறம்பான இது நடக்கக்கூடாது. உதாரணமாக அவங்க வந்து அக்கினி வளர்த்து அக்கினி நெருப்பு உணர்வு வளர்த்து அதை அப்படி இருக்க செய்வாங்க அந்த இதுக்கு. உங்களை கொடுத்துருவோம் நீங்களும் அக்கினி எடுத்து பேசக்கூடாது, அசையக்கூடாது அசையக்கூடாது. அதே மாதிரி பொட்டு வச்சுக்கலாம், எடுத்து பொட்டு நீங்கள் பொட்டு வச்சுக்கூடாது. அப்புறம் விபூதி எடுத்து வாய் போ மேலே போடுவாங்க வாயில் போடுவாங்க அதான் செய்யக்கூடாது. அப்புறம் அவங்க வீட்டு சாப்பிடும்போது அவங்கள விஸ்மி சொல்லாமல் அறுத்துருப்பாங்க அந்த வீட்டை விருந்து சாப்பிடும் அதெல்லாம் கூடாது. அந்த மாதிரி மாமிசம் அல்லாத சாதாரண காய்கறி உணவு சாப்பிடுங்க தப்பே இருக்கு. சொல்கிறேன் முடிச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி அறமானது காவிரி மட்டும் இல்லை முஸ்லீமுக்கும் வரும், அது பொதுவான கேள்வி. அறமான சாப்பாட்டில் வர சாப்பாடு விருந்து இருக்குது அது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி, குறிப்பாக காவிரி மட்டும் பேசுவோம்.
நினச்சா காக்கிற பொருத்தப்பட்டில் மிஷுமி சொல்லி அறுக்காத உணவை வச்சுருப்பான் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சங்கள் எவையவையெல்லாம் உண்டோ அது விஷயத்தில் நான் அவர்கிட்ட சுமூகமாக சௌஜன்யமாக புரிஞ்சுட்டு அதில் இறங்கி போகிறது மார்க்கம் சரியில்லை, அது இல்லை மார்க்கம். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத மற்ற மற்ற விஷயங்களில் இணக்கமாக நடந்துடும். எல்லாத்துக்கும் இதே தான் ரூல்ஸ், இதே தான். நீங்கள் போகக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு இஸ்லாத்தை தெரியப்படுத்தணும், இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் மேலே அவங்களுக்கு அன்பு கொள்ள வைக்கணும், குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தின் மேலே உள்ள வெறுப்பை விட்டு அவங்க நீக்கிறது தான் அசல் தாபத்துரிய நோக்கத்தில் போனால் மட்டும்தான் கூடும். நீங்கள் தாபத்தை மறந்துட்டு அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும், இஸ்லாத்தின் மேலே நல்லெண்ணத்தை உண்டாக்கணும், இஸ்லாத்தின் மேலே இருக்கிற வெறுப்பையும் பகைமையும் அவன் உள்ளத்தை மட்டும் போக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வேறவர்களை நீங்கள் ஒட்டி உறவாட பண்ணாக்க தப்பு. இதுமே நான் வச்சுக்கணும், தாபத்து கொடுத்து அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி, குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தை பற்றி வெறுப்பை போக்குறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட தாராளமாக போகலாம், வரலாம், சாப்பிடலாம், எல்லாம் எல்லாம் வீட்லேயும் கூப்பிட்டு சாப்பாடுலாம் தப்பே, சரியா? ஆஃபீஸுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அதே ஒரு பழம் கொடுத்து விட்டா நீங்களும் பழம் கொடுத்து விடலாம், நீங்களும் பழம் வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். பழம் இல்லாமல் பிஸ்கட் கொடுத்து விட்டா பிஸ்கட் வாங்கிக்கலாம், நீங்கள் பிஸ்கட் நீங்களும் கொடுத்து விடலாம். பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் கூடாது, பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தால் அறவே கூடாது. அப்படி இல்லாமல் பூஜைக்கு அவங்களே அவங்களே சொல்கிறாங்க, நம்மகிட்ட ரெண்டா நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணதெல்லாம் இல்லைங்க, இது பூஜை பண்ணவும் தனியாக இருக்குங்க, இது பூஜை பண்ணாத பொருள் இல்லை, நாங்கள் உங்களுக்காக கொடுத்தோம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் பூஜை பண்ணது சாப்பிட மாட்டேன்னு தெரியும், அதனால் இது பூஜைக்கு படைக்கப்பட்டது அல்ல, இது பூஜை இல்லாமல் கொண்டு வந்துக்காது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைன்னு சொன்னால் பூஜைக்கு படைக்கப்பட்ட ஒன்றை பயன்படுத்தக்கூடாது. ஆமா, தினம் தினம் ஓத வேண்டிய சூரத்துக்கள் கேட்கிறார் தம்பி, தினம் தினம் ஓத வேண்டிய சூரத்துக்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை நல்லா செய்வேன். அது அப்படி வளமையாக ஓத சூரத்துக்கள் இருக்கு, நாள்தோறும் ஓது இந்த சூரத்து என்று ஒரு தொகுப்பை இருக்கு இன்ஷா அல்லாஹ். நான் அது ஒரு நேரத்தை வந்து கொஞ்சம் இப்போ எனக்கு நீ செகண்ட் யாவும் இல்லை, முக்கியமான சொல்லி யாரும் இருக்கா, நான் வரிசை எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன ஹலால் ஹராம் அப்படின்னா அது கேட்கல, அது வந்து அவங்களுக்கு சாப்பிடணும், அவங்க அந்த மாதிரி ஹராமான சம்பாத்தியம் இல்லைன்னு வரும். அப்போ தான் நீ போகலாம், அவருக்கு சராய் கடை இல்லை, வண்டிக்கு வியாபாரம் இல்லை, வேறு நாட்டு சீட்டு வேண்டதில்லை, விசார விடுதி இல்லை, வேறு இந்த மாதிரி ஹராமான சம்பாத்தியம்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு நியாயமான சம்பாத்தியமாக இருந்தபோது நீ போய் சாப்பிடும். இந்த இந்த கட்டுப்பாடுகளோட அறம் மாமிசம் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுல இருந்த சாதாரண இந்த சாப்பாடு பாயாசம் அல்லது இந்த காய்கறி சாப்பாடு அது கூட இந்த இதெல்லாம் இந்த சரத்துக்கெல்லாம் போக அலாலாகவும் இருக்கும். வட்டி காசை கொடுத்து வாங்குறாங்க, அது ரெண்டு விஷயம் இருக்குமாப்பா, ரெண்டு விஷயம். ஒன்று ஒரே பொருளுக்கு ரெண்டு வேலை சொல்லலாம். இந்த கித்தாபடி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் இப்போ காசு வச்சுலாக்கும் 200 ரூபா, இங்கே நீங்கள் வந்து கடனாக திறந்தாலும் இதுக்கு விலை 250 ரூபா முடிஞ்சோம். இப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு எடுத்தாலும் கூடும், காசு உடனே கொடுத்துடணும். 200 ரூபாய்க்கு கித்தாப் எடுத்து போய்ட்டு அப்போ நீங்கள் காசு கொடுத்தா போகிறோம். இது ரெண்டு அனுமதிக்கப்படும். ஆனால் இன்னொன்று, 200 ரூபா நீங்கள் 1 மாதம் லெட்டர் கொடுத்தா 250 ரூபா, 2 மாதம் லெட்டர் கொடுத்தா 300 ரூபா, 3 மாதம் லெட்டர் கொடுத்தா 350 ரூபா, அது வட்டி. காலங்கள் செல்ல செல்ல கூடிகிட்டே போகுது, அது வட்டி. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற டியூவில் காசு காலங்கள் செல்ல செல்ல அது வட்டி விகிதாச்சாரம் கூடிகிட்டே போகுதா, அப்போ வட்டி. வாங்கிட்டா தான் என்ன செய்யறது, அதை உடனே க்ளோஸ் பண்ணிடுறோம், உடனே அவன்டே கொடுத்துட்டு இப்போ அந்த வச்சுக்க எனக்கு நஷ்டம் தான் பரவாயில்லை விட்டு இருந்துட்டு வாங்க. ஆமாம், பிரச்சனை போச்சு.
எப்படி இல்லை ஒரே அமௌண்ட் அப்படி சொல்லலை. அவர் போடும்போதே ஃபிக்ஸ்டு போடுவார். எப்படின்னாக்கா இத்தனை மாதத்துக்கு உள்ளது, இத்தனை மாதம் தான் நம்ம கூட, இப்படி மாதம் கூட 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 தொகையை கூட்டுறாரு அப்படின்னு சொன்னால் வட்டி. அப்படி இல்லை, ரொக்கத்துக்கு வாங்கினா இவ்வளவு, கடனுக்கு வாங்கினா இவ்வளவு. இந்த கடனை நீங்கள் 10 நாள் அடைச்சாஞ்சது, 10 மாதம் அடைச்சாஞ்சது, 10 வருஷம் அடைச்சாஞ்சது, அதுதான் அப்படி இருந்தால் அனுமதி அளவுடு. நீங்கள் சொல்கிற அப்படி இல்லை, குறிப்பிட்ட தவணைக்குள்ளே எல்லாமே சீஸ் பண்ணிக்கிடுவோம், போய் வந்து பிடிச்சிக்குவோம், கொஞ்சம் பறிச்சு பறிமுறை செஞ்சுக்குவோம். அப்போ அது வட்டி. கடனுக்கு வாங்கின பொருள் எப்படி பறிமுறை சொன்னீங்க? மார்க் அடிப்பில் ஒரு பொருள் நீங்கள் கொடுத்து வாங்க, காசு கொடுத்து வாங்கினீங்க 200 ரூபா, கடன் இருந்தால் 200 ரூபா நான் இருந்து வாங்கி போயிட்டேன். அப்படி நீங்கள் பொறுத்திருந்தால் வாங்கணும். அது நான் இத்தனை நாளாக தரலன்னு நான் சீஸ் பண்ணி நான் நான் பறிச்சுட்டு போயிருந்தேன்னா அதுக்கு கடன் இல்லையே. ஏமா அது என்னது தப்பு? அதனால் நீங்கள் சொல்ல சீஸ் பண்ணுறது எப்போ வந்துருச்சோ, குறிப்பிட்ட தவணையில் அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் பொருள் பறிமுதல் செய்யப்படும் என்று வந்துட்டாலே போதும், அது வட்டியில் அப்பட்டமான வட்டி. அது சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடத்தில் கடன் பெற்றார், உண்மைதான். அந்த கடனை வேற ஆள கொண்டு அடைக்கிறாங்க, சில தான் அடைச்சிருந்தாங்க, தான் அடைக்க முடியாத நேரத்தில் வேற ஆள அடைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் தானே அடைச்சிருந்தாங்க. கடைசி வஃபாத்து நேரத்தில் கடைசி வஃபாத்து நேரத்தில் அநேகமாக ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறது திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடிக்கடன் அப்படியே எப்படி சொல்கிறாங்க, அடியே என்னுடைய கவச உடை சில மரைக்கால் தானியங்களுக்காக பார்க்க சொல்லாடு வாழ்க்கை, குடும்பத்துக்கு சாப்பிட கூட வழியில் கோதுமை. அந்த கோதுமைக்காக யூதர்கள்ட்ட தன்னுடைய அந்த போர்க்கு ஊற்றக்கூடிய கவச ஆடையை வச்சுக்கிட்டு, அந்த ஆடையை வச்சுக்கிட்டு அடமானமாக வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு உண்டான அந்த கோதுமையை வாங்கி குடும்பத்தாக இந்த அளவுக்கு மட்டும் விளையாடுவோம். முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பொறுத்த மட்டும் யூதர்கள்ட்ட வட்டி கடன் பெறவே இல்லை, வட்டி கடன் போகமாட்டோம். இந்த அடமான பொருளை நம்பிக்கையாக கொடுத்துக்கிட்டு, நம்பிக்கையின் பேரில் வச்சுக்கிட்டு கடனை கொடுத்தாங்க, அந்த கடனை மட்டும்தான் திருப்பிடுவாங்க, வட்டி கடன் போகவே இல்லை, போகமாட்டோம். அது எப்படி நமக்கு அது ரசூலுல்லாஹ் மேலே ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து வாங்குறதே ஒரு மறைமுகமாக ஒரு சொல்லாம தானே, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவன் தொடர்பு வச்சுக்கிறான்னு சொன்னாலே ஒரு சமுதாயத்தில் லிங்க் மாதிரில அதை நம்ம, அதாவது வெளிப்படையான அம்சங்களுக்கு வேற தீனுடைய விஷயத்தில் சமரசம் ஆகுது, அதை நான் சொல்கிறேன். தீனத்தையும் கூட சொல்கிறேன், தீன் மார்க்க வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்துக்கு ஒன்று தனி கலாச்சாரங்கள், அதில் போய் அவன்கிட்ட இணக்கங்கக்கூடாது. அது ஓம் கலாச்சாரம் தானே, ஏன் இந்த மாதிரி அந்த சொல்லப்போனால் நீ என்ன செய்ய அதுக்கு மாற்றமாக செய்யணும். ஹாலி ஃபுல்ல சொல்லிட்டாங்க, ஒரு நாண்டு அபிசாசம் வந்து பத்தக மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இது 8ல. அப்போ ரசூலுல்லாஹ் ஹரமில் உட்காந்துக்காங்க, அப்புக்கு செஞ்சுக்கலாம்னு வீட்டுக்கு போய் தந்தை வாப்பா அபு குஹா அப்போ குடிக்கு வர்றாங்க. அவர் தட்டு தடுமாறி வர நடக்க கூட முடியல, வயசு தள்ளாத புதுமை பார்த்தா தாடிலாம் சும்மா படிச்சுன்னு வெளியே அப்படி வெளில வெயில் அடித்த மாதிரி இருக்கு. அப்போ சொன்னாங்க ரசூலா சொன்னாங்க, அபுபக்கரே ஏன் அந்த பெரிய மனுஷன் கஷ்டப்படுத்துறீங்க, நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, ரசூலா வந்து சொல்லியிருந்தா நான் வந்து விடுவேன், இல்லை நாயகமே தாங்க அவற்ற அவருக்கு வர்றதை விட என் தகப்பை உங்கள்கிட்ட வர்றது சரியான படம், நீங்கள் அவரை தேடி போகிறத விட என் தந்தை உங்களை தேடி வர்றது தான் சரி. ஒரு எத்தனை வயசாக இருக்கட்டும் வந்து களிமா ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி களிமாஸ்தான் அப்புறம் சொன்னாங்க அவங்க இதை பார்த்துட்டு வெள்ளை வெள்ளையே இருந்து பார்க்குறது ரயிரூபு பில் ஐன்னா மருதாணியை கொண்டு நிறத்தை மாற்றுங்கள். ஒரு ஹாலிஃபுல் யூதவன் நசாரா யூதர்களுக்கு இருந்தவர்களுக்கு மாற்றம் செய்யும், யூதர்கள் தான் தாடி வெளுத்துட்டா அடி சும்மா வெள்ளை வெள்ளேன்னு விட்டுருப்போம், பள்ளி சின்ன பார்க்குறதுக்கு அப்படி பதி வெள்ள மாதிரியாக இருக்கும், எல்லாம் வெள்ளை. முஸ்லீம்கள் யூதர்களுக்கு மாறு செய்யணும், அதனால் ரொம்ப வெளுத்து போச்சாக்க மருதாணியை போட்டு நடத்த மாட்டேன், கருப்பை தவிர்த்து எல்லாம் அளவுடு, கருப்பு நிறத்தை விட்டுருங்க, மஞ்சள் நிறம் போடலாம், ஊதா நிறம் போடலாம், சுருமா நிறம் போடலாம், எல்லா நிறமும் அளவுடு. ஆனால் அது பெயிண்ட் மாதிரி தண்ணீர் ஒட்டுவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. என்ன இந்த மருதாணி மாதிரி அதை அந்த முடியில் வந்து அந்த கலர் வந்துடும், ஆனால் தண்ணிக்கு தடை இல்லை, அதெல்லாம் கொடுக்கும். எதுக்காச்சுனா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதை சூடுந்தா மாற்றம் செய்யுங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக இருந்தாங்க.
அணிஞ்சு சொல்லுவோம், அதுவும் இருக்கும். செருப்பு போடுறோம்னா அந்த மாதிரி ரசில காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் கல்லாம் இல்லை, மண்ணில் நிற்பாங்க. ரசில தொழுற இடத்துல நாயெல்லாம் மாதிரி ஓடும், பேத்தி வச்சுருக்கேன், நாய் ஓடும் சில இடங்களில். சில இடம் சகாபாக்களை திப்பிடுவாங்க, வச்சு திப்பிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, சொல்லலாம் துப்ப போகும்போது காலுக்கு கீழே தேசா துப்பிச்சுக்கிட்டு தொழிட்டு மூடி இருந்துருவாங்க. அந்த சில இடங்கள் முன்னாடி துப்பிஞ்சாங்க, காஞ்சி பின்னாடி யார் துப்புன்னு தெரியாது, முன்னாடி துப்பி காஞ்சி போயிருக்கும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய புனிதமான விரலை வச்சு திறந்து திட்டு விடுவாங்க, அது திறந்து விடுவாங்க. அத்தம் ஒன்று அப்படி ஒரு பள்ளிவாசல் அமைப்பு இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ இது உள்ள இப்போ சூ இல்லை, ஆ கேன சொல்லலாம் சொல்லலாம், இப்போயும் சொல்லலாம். அதாவது வீதியில் பொது வீதியில் போடுகின்ற அந்த காலணி எதுவோ அதை போட்டு கொண்டு வரக்கூடாது. பொது வீதியில் நஜீஸ்லாம் காலில் ஒட்டிக்கும், பொது வீதியில் நடக்கக்கூடிய காலணிகள் அதில் நஜீஸு நாத்தம் நாயினுடைய மன கழிவுகள் பூனக்கழிவு என்னென்ன நஜீஸ் தான் கிடக்கும், அதெல்லாம் வச்சு தான் வர்றாங்க மனுஷன். அந்த காலணியை போட்டு அறம்புலாம் போக முடியாது, அதை கல் அதை கலட்டி விட்டு அதுக்கடுத்து உள்ளே போட்டுருப்பாங்க, அது போகலாம். தப்பு அது இங்கேயும் வரலாம், இங்கேயும் நம்ம படிக்கும் வரலாம் தப்பு. அது அதோடு அவங்களுடைய கலாச்சாரம் என்று என்னென்ன உண்டோ அதை பூரா டோட்டலாக நம்ம வைக்கும். அவங்களுக்குன்னு உங்களுக்கு ட்ரஸ்ட், ஒரு தனித்துவம், தனித்துவம் பெற்ற கலாச்சாரம் இருக்குல்ல, அதில் நம்ம இடக்க காணக்கூடாது, ஒற்றுமை ஆகக்கூடாது. இப்போ உதாரணம் அவங்க மூணு நாள் சாப்பிட்றாங்க நெட் பண்ணி மாற்றிக்கவா, அவனு சட்டை கொடுத்தா பேண்ட் கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படியா, அப்படிலாம் இல்லை. அது தனித்துவம் இல்லை, அது எல்லாருந்தும் போடுறாங்க நினச்சா. தனித்துவத்தை காட்டக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரமும் ஒன்று இருக்குது. உதாரணமாக சிறுவ போடுறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய கலாச்சாரம். இந்த பூணூல் போடுறது அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் கலாச்சாரம். அது விபூதி பூசுறது வச்சுக்கிறது அது குறிப்பிட்ட சமுதாயத்தின் கலாச்சாரம். இப்படி குறிப்பிட்ட சமுதாயத்தின் கலாச்சாரம் அது இஸ்லாத்துக்கு அனுமதி, அதை மா அது போகக்கூடாது, போகக்கூடாது. அது அல்லாமல் பொதுவான விஷயம். அதே மாதிரி இந்த திரி போடுவாங்க, வந்தால் திரி குத்து விளக்கு நம்ம நம்ம வீட்டில் உள்ள குத்து விளக்கு பார்த்துப்பேன், குத்து விளக்கு ஒரு திரி இருக்குனால அவங்கள்ட்ட என்னாக்க குத்து விளக்கு வந்து அவங்களுக்கு இரட்டு பல வகம் போட்டு அதை ஒரு முக்கியமான ஒரு திறப்பு விளங்குன்னா அவ்வளோ தான் இது தீபம் அந்த விளக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுவாங்க. அது அவங்க வளர்ச்சா நம்ம செய்யக்கூடாது. அப்போ எங்களையும் கொஞ்சம் நெருப்புடி ஏற்றி வைங்கன்னா எது செய்ய ஆகாது. இந்த மாதிரி தனித்துவம் அவங்களுக்குன்னு சொந்தமான கலாச்சாரம் என்று உண்டால் இருந்தால் அதை நம்ம செய்யக்கூடாது. அலமது மணி 12 வாப்பா, நாளைக்கு இபாதத்துக்கு 4 சார் கடைசி ஒரு நாள் நாளைக்கா சொல்லுங்க சொல்லுங்க. 7 மணிக்கு பயான் ஸ்டார்டிங்க இம்மா படிவாசலில், 7 மணிக்கு பயான் ஸ்டார்டிங், 7:30 சொல்லுங்க. நம்ம இங்கே 7 மணிக்கு சொல்லுங்க பயான் சொல்லிடா. பயான் சொல்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்துன்னு சொல்ல முடியும். எங்கே எங்கள் யாராலும் அன்றைக்கி பயான் வச்சு அவருக்கு கேட்டுக்கோ. அப்போ சொல்ல தருங்களா, சரி இஷா தொடர்ந்து உடனே சொல்ல மாட்டாங்க. நான் 10 மணி தேவையில்ல இஷா தொடர்ந்து உடனே வரீங்களா, இஷா இங்கே வந்துடுறீங்களா, நான் நாளைக்கு இஷாவுக்கும் இங்கே வர்றேன் இஷா அல்லா. இந்த டைமில் மாறிடும்8:30 நாங்க இருப்பேன். நீ எல்லாம் வந்தேன் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையாக்கு நம்ம சலாம் இருப்பாரு சரியா. நாளைக்கு என்ன சொல்லலாம், திருநாளைக்கு எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கங்கள் இல்லையா. நல்லது கேட்போம், அரை மணி நேரம் முடிச்சுக்கோம், மக்களுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கோமா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம இந்த ரமலானில் கேட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் நெஞ்சத்தில் வச்சு கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்துவிட்ட குற்றங்களைகளை மன்னிச்சு நம்ம செஞ்ச அற்ப சொற்க அமல்களை அல்லாஹுத்தரை ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலானோடு நம்முடைய வணக்கங்களை முடிச்சிடாமல் ரமலானுக்கு பின்பும் அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ் நிலையாக கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. நம்மிடத்தில் உள்ள மானசீகமான அந்தரங்கமான குறைபாடுகளை அல்லாஹ் நீக்கிட்டு எல்லா நிலைகளிலும் நிறையான நிறைவுள்ள அல்லாஹுக்கு பொருத்தமான அம்சங்களை கடைபிடிக்கக்கூடிய நிறைவான மனிதர்களாக அல்லாஹ் அல்லாஹ் தரா.
சுபானத்தாலா இந்த ரமலானில் தக்குவாவை அடைந்து கொண்ட மக்களாகவும், மகபுரத்தை பெற்றுக்கொண்ட மக்களாகவும், நரக விடுதலையை பெற்றுக்கொண்ட மக்களாகவும், ஈமானுடைய வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்ட மக்களாகவும், ஈமான் இபாதத்து குணங்கள் கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராமை பேணி நடக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் வெற்றிடெல்லாம் நம்முடைய நிலையை சரியாக செய்து கொண்டு சரி செய்து கொண்ட நன்மக்கள் என்பதில் அல்லாஹ் எல்லோரையும் சேர்த்து வைக்கிறார். சரியாக நன்றி செய்கிறார். Thank you.